கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. உங்களுடைய கணவனோ மனைவியோ இல்ல உங்களுடைய காதலன் காதலியோ வேற ஒரு தகாத உறவுல இருந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறாங்களா, அவங்கள பிரிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நம்பி ஒரு உறவுல இருக்கும் போது அவங்க நமக்கு துரோகம் பண்ணா அதனுடைய கஷ்டம் என்னன்றது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளோட உறவுல இருக்கக்கூடிய கணவன் மனைவிய இல்ல காதலன் காதலிய நம்ம ரொம்ப நம்புவோம், அவங்களும் சரியா தான் இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை யாராவது ஒருத்தர் அந்த உறவுக்குள்ள வந்துட்டு அந்த காதலன் காதலி கணவன் மனைவியோட இடத்தை பிடிச்சி அவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைப்பாங்க. இல்ல கணவனும் இருக்கட்டும் மனைவியும் இருக்கட்டும் நம்மளும் இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. எனக்கு இது மாதிரியான கால்ஸ் நிறைய வருது. ஸோ அவங்களுக்காக ஒரு சிம்பிளான ரெமெடியை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். உங்களில் எத்தனையோ பேர் இந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அவங்க எல்லாரும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான மந்திரத்தை சொல்றது மூலயமா தகாத உறவுல இருக்கக்கூடிய நபர்களை பிரிக்கலாம், அதே சமயத்தில் உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி பண்ணலாம். இப்போ மந்திரத்தை சொல்றேன், கவனமா கேளுங்க. ஓம் தூம் தூமாபதி டேஷ் டேஷ். இந்த ரெண்டு டேஷ்ல யார் யாரை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை போட்டுங்க. சீக்கிரமே பிரி பிரி முறி முறி சுவாகா, இதுதான் வந்து மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் ஒரு 108 முறை சொன்னால் போதும், எண்ணி ஒரு 21 நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் பிரியறது உறுதி. தூமாபதி அப்படின்ற தேவதை வந்து உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து அவங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பாக பிரிப்பாங்க. இது வந்து அனுபவத்தில் கை கண்ட மந்திரம். இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் பிரிவாங்க. இது ரொம்ப எளிமையான மந்திரம் தான், எல்லாருமே ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும். அதே மாதிரி இதனுடைய பவரம் வந்து வேற லெவல்ல இருக்கும். சோ இத வந்து பயன்படுத்தி பாருங்க. இத வந்து தவறான நோக்கத்துல ஒரு ரெண்டு பேரை பிரிக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா இந்த மந்திரம் கண்டிப்பாக உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தூமாபதி தேவதை வந்து உக்கிரமான தேவதை. இவங்க நல்லதாக இருந்தால் பிரிப்பாங்க, ஒருவேளை நீங்கள் கெட்டதுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்குவாங்க. அதனால் இதை யாரும் கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க. நான் ஒவ்வொரு பதிவுலையும் இதை தான் சொல்கிறேன், கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க, நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்திங்க. மாந்திரிக கலை வந்து நல்லதுக்கு மட்டும் செய்கிறதுக்கு தான் இருக்குது, கெட்டதுக்கு கிடையாது. கெட்டதை செஞ்சு ஒருத்தரை அழிச்சா கண்டிப்பாக அந்த கர்மா உங்களை வந்து தாக்கும். அதனால் நீங்கள் கெட்டதுக்கு எப்பவுமே துணை போகாதீங்க. இந்த மந்திரத்தை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் ரிசல்ட் கிடைக்குதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.